ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சண்டேஃப்ளிக்ஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டில் இருக்க மூவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளையன்ஸ். இது வந்து 2012 வந்த படம். அண்ட் இந்த மூவி டைரக்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிரேக் சோபல் அப்படின்றவர். மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்பவே ஒரு சிம்பிளாக தான் ஆரம்பிக்குது, பட் இவென்ச்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பிங்கான ஒரு மூவியாக கன்வெர்ட் ஆகுது. ஏன் டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மூவி பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ இதை பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்கூட்டியே சொல்லிடுறேன், இந்த கண்டிப்பாக ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பாய்லர் இல்லை. ஸோ இந்த மூவி வந்து ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, காம்ப்ளைன்ஸ் அதாவது சிம்பிளாக நம்ம வந்து ரஃப்லி டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம்னா ஒத்துழைக்கிறது. அதாவது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளோட வந்து காம்ப்ளை பண்ணலாம், அவங்க சொல்கிறதுக்கு விருப்பமாக நடந்துக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காம்ப்ளைன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ரிலை பண்ணியிருக்கு இந்த மூவியில். மூவியோட ஒரு சிம்பிளான ஸ்டோரி ஆக்சுவலி சொல்ல போனால் என்னென்னா, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது நம்மளோட கேஎஃப்சி மெக்டானல்ஸ் மாதிரி. யூஎஸில் வந்து ஃபிக்ஷனலாக வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிக் வீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சில எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜர், லேட் அவங்களோட டீனேஜர் 19-20 அந்த ஏஜில் இருக்கவங்க தான் நிறைய பேர் அந்த ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பில்லிங் கவுண்டர்லையும் சரி, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் ஹேண்ட் இல்லை கிச்சன் ஹேண்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப்பில் தான் இருக்காங்க. அண்ட் ஒரு நார்மலான ஒரு ஃப்ரைடே நல்லா தான் ஆரம்பிக்குது. அந்த ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோர் மேனேஜர் வந்து, ஸ்டோர் மேனேஜரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஃப்ரம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி வந்து ஆக்சிடென்டலி யாரோ ஒருத்தவங்க அந்த ஸ்டோரேஜ் வந்து அவங்களோட கோல்டு ஸ்டோரேஜை லாக் பண்ண மறந்துருக்காங்க. அதனால் ஸ்டோரில் வந்து மொத்தமே வந்து $1,300 மேலே இருக்க பொருட்கள், மோஸ்ட்டாக வந்து ஸ்டேக் அண்ட் பேக்கன் ஸ்பிக்கல்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னிய நாளில் வந்து ஷார்ட்டாக இருக்காங்க, அந்த பொருள்லாம் அவங்கக்கிட்ட குறவாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் டே ஆஃப் த வீக்காகவும் இருக்கும். அண்ட் ஃப்ரைடேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடாகவும் இருக்கும். ஸோ அவங்க அது ஒரு விஷயம். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னன்னா அன்றைக்கி தான் அவங்ககிட்ட ஒரு மிஸ்ட்ரி ஷாப்பரும் வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாயிண்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக, அதை பற்றி ஒரு கிரிட்டிக் பண்ணுறதுக்காக ஒரு மிஸ்ட்ரி ஷாப்பரும் வராங்க. இது எல்லாத்தினாலையும் சாண்ட்ரா வந்து சமவே ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அண்ட் மார்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க இன்னைக்கு டே வந்து ரொம்பவே ஹெக்டிக்காக தான் இருக்க போகுது, பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெஸ்ட் இன்னைக்கு கொடுப்போம், நம்மளோட பெஸ்ட் அவுட் புட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லா மோட்டிவேஷனாக பேசி அவங்க கவுண்டருக்கு வந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. பெக்கி அப்படின்ற ஒரு பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா 19 வயசுக்கான ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு ஆக்சுவலி. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களோட பில்லிங் கவுண்டரில் அவங்க தான் பில் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாம் ஹெக்டிக்காக பிஸியாக போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோருக்கு ஒரு கால் வருது. கால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மேனேஜரை வந்து அந்த காலில் வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஸ்டோர் மேனேஜர் சாண்ட்ரா ஃப்ரம் வந்து அந்த கால் அட்டன் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் இருக்கவர் வந்து தன்னை வந்து ஆஃபீஸர் டேனியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் ஸ்டோரில் இருக்கிற பில்லிங் கவுண்டரில் ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு 19-20 ஏஜில் இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க பர்ஸ்லேருந்து காசை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அப்படி நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னா வந்து இன்றைக்கி திருடி இருக்காங்க, என்கிட்ட இருக்க வந்து கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் அதை பற்றி விட்னஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பெக்கி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டு வராங்க. அதை ரெபெக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவங்க வந்து பெக்கி அப்படின்ற பொண்ணு வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பொண்ணு வந்து திருடி இருக்காங்க, ஸோ இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக எப்படி ஆரம்பிக்குதுன்னா அந்த ஸ்டோர் மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாங்க, சாண்ட்ரா வந்து உங்களோட பாக்கெட்ஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்கெட்ஸில் செக் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எதுவுமே கிடையாது, அவங்களோட பாக்கெட்ஸ் வந்து எந்த காசுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட பர்ஸை செக் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அவங்க பர்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட லாக்கர் ரூமில் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, பெக்கி என்ன சொல்கிறாங்க, நான் லாக்கருக்கு போகவே இல்லை, ஸோ நான் எப்படி என் பர்ஸில் வச்சிருக்க முடியும் அப்படின்னு. இந்த சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, எனிவே இது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டாரு, ஸோ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிட்டு முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்றோடனே அவரும் அந்த ஆஃபீஸரும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு அவங்க பர்ஸில் செக் பண்ணிட்டா இல்லைனா அதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்றாரு. இவங்க போய் பர்ஸும் செக் பண்ணுறாங்க, பர்ஸில் காசு இல்லை. நெக்ஸ்ட் தான் ஒன்றுன்னா காம்ப்ளைண்ட்ஸ்க்கான பிளாட் வந்து அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸர் டேனியல்ஸ் வந்து ஓவர் த ஃபோன் சாண்ட்ரா கிட்ட ரொம்ப ஆத்தாரிட்டேட்டிவாக நடந்து ஆரம்பிக்கிறாரு. சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஒரு இவங்களோட தன்னை பெக்கியை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களை வந்து ஸ்ட்ரிப்சர்ஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. ஸ்ட்ரிப்சர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்சர்ஸ் மீன்ஸ் என்னன்னா ட்ரெஸ் இல்லாமல் அவங்களை வந்து சர்ச் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரிப்சர்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு லேடின்றாங்க, இவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஸ்ட்ரிப் சர்ச் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பெக்கி என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு உடனே இவர் வந்து ஆத்தாரிட்டேட்டிவாக என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து இதுக்கு காம்ப்ளை பண்ணி தான் ஆகணும், இல்லை சிஸ்டம் ரொம்ப மோசமானது, உன்னை வந்து ஜெயிலில் கூட்டிகிட்டு போவாங்க, ஜெயிலில் வந்து நீ நைட் பூரா ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகும், ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கும், ஸ்ட்ரிப் சர்ச் பண்ணனா வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பெக்கியை வந்து இவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, அவரை காம்ப்ளை பண்ண வைக்கிறாங்க. ஸோ
சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை ஸ்ட்ரிப் சர்ச்சும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃபோல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்ட்ரிப் சர்ச்சில் ஆரம்பித்த விஷயம் நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 hours அந்த பெக்கின்ற ஒரு 19 பொண்ணுக்கிட்ட நடக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மனசு உருக்க வைக்கிற சில விஷயங்கள், நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிகரமான விஷயங்கள். இவென்ச்சுவலி அந்த பொண்ணு 19 பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3-4 hours காம்ப்ளையன்ஸ் அப்படின்ற பேரில் அந்த பொண்ணை வந்து ரேப்பே பண்ணுற நிலைமை வரைக்கும் போகுது. அந்த பொண்ணு ஆக்சுவலி ரேப்பும் பண்ணுறாங்க. ஸோ இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து பெக்கி அப்படின்ற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செக்ஷுவலி வயலேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களை வந்து ஆக்சுவலி ரேப் நடந்ததுக்கப்புறம் என்ன தெரிய வருதுன்னா இது வந்து ஆஃபீஸர் டேனியல்ஸ்ன்றவர் வந்து ஒரு ஹோக்ஸ் கால், இது வந்து ஒரு ஸ்கேம் கால். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணியிருக்காரு, உங்களை ஓவர் த ஃபோன் வந்து ஸ்கேம் பண்ணி அந்த ஸ்டோர் மேனேஜர் அண்ட் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஸ்கேம் பண்ணி இந்த ஒரு 19 பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ரைட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து வாயலேட் பண்ணுற அளவுக்கு வந்து அவர் காம்ப்ளைன்ஸ்ன்ற பேரில் வந்து இவங்க எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வரைக்கும் இந்த விஷயம் போகுது. போலீஸ் வந்து இது இன்வெஸ்டிகேட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா இதே மாதிரி யூஎஸ்ல 30 70 மேலே கேஸ் போன 10 நடந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவென்ச்சுவலி வந்து இந்த படத்தோட எண்டில் டுவர்ட்ஸ் த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸர் டேனியல்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலி அரெஸ்ட்டும் செய்கிறாங்க. ஸோ படம் இதோட முடியறது கிடையாது. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் சீன் வந்து எப்படி இருக்குன்னா நம்மளோட பெக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட ஸ்டோர் மேனேஜர் சாண்ட்ரா மேலே ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் இவங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க. இவங்க வாழ்க்கைக்கு வந்து இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் வந்து அந்த சாண்ட்ரா ஃப்ராம் அப்படின்றவங்க ஸ்டோர் மேனேஜர் தான். பட் சாண்ட்ரா வந்து இன்னொரு பக்கம் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா நானும் ஒன் ஆஃப் த விக்டிம் தான், அந்த பொண்ணு கூட நடந்தது கண்டிப்பாக தப்புன்னு ஒத்துக்கிறேன், அது மாதிரி நடந்திருக்கக்கூடாது, ஆனால் நானும் வந்து இதில் விக்டிம் தான். ஏன்னா இந்த ஆத்தாரிட்டேட்டிவாக இவர் வந்து பேசினார் ஆஃபீஸர் டேனியல்ஸ்ன்னு சொல்லிட்டு காலில் வந்து இன்னொரு சைடில் பேசினார், ரொம்பவே ஆத்தாரிட்டேட்டிவாக பேசினார். நான் எந்த கேள்வி கேட்டாலும் அவர்கிட்ட வந்து கரெக்டான பதில் இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாத்துக்கும் வந்து பதில் சொன்னார். ஏன்னா நம்பிட்டு தான் இருந்தேன், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்பிட்டு இருந்தேன். ஸோ என்னால் வந்து எந்த நேரத்துலையும் அவர் எல்லாம் டவுட் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் முடிஞ்சது. ஸோ முடிஞ்சோடனே நீங்கள் நினைக்கலாம், ஓகே இது ஒரு படம் தானேன்னா அங்கே தான் ஒரு கிக்கர் இருக்குது, இது வந்து ஆக்சுவலி ஒரு நிஜத்தில் நடந்த சம்பவம். 1992 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் யூஎஸில் 30 70 இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. இப்போ கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஸ்ட்ரிப் சர்ச் ஃபோன் கால் ஸ்கேம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் விக்கிபீடியாவில் தான் வரும். அதில் நீங்கள் வெறுமனே டீட்டெயில்ஸாக படிச்சு கூட பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ சம்மரி மாதிரி கொடுக்குறேன். இந்த கால்ஸ் 1992 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்க நிறைய சின்ன சின்ன டவுன்ஸ்க்கு தான் போயிருக்கு. அந்த டவுன்ஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் பாஸ்போர்ட் ஜாயின்ஸ் இல்லை அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி ஸ்டோர்ஸ் இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸ் அங்கே தான் கால் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் அங்கே இருக்க ஸ்டோரோட சூப்பர்வைசர் இல்லை ஸ்டோர் மேனேஜர்கிட்ட பேசி அங்கே இருக்க ஒரு எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிக்கலி கேர்ள்ஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தெஃப்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அங்கே ஸ்டோர் மேனேஜரை வச்சு அவங்களை ஸ்ட்ரிப் சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மூவியோட ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்ஸ்பயர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு நடந்த ஒன் ஆஃப் த லாஸ்ட் கால்ஸ்னு தான் சொல்ல முடியும். மவுண்டன் வியூ அப்படின்ற ஒரு சிட்டி, கென்டக்கி அப்படின்ற ஒரு ஸ்டேட், யூஎஸோட ஒரு ஸ்டேட்டில் நடந்த ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின்ட்ல நடந்த ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்சர்ஸோட முடிஞ்சிடும். இந்த நடந்த மவுண்டன் வியூ கென்டக்கியில் நடந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் இந்த மூவியில் நடந்த இன்சிடென்ட் மாதிரி தான் ஒரு லெவலில் இருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரிப்சர்ஸில் ஆரம்பிச்சு அந்த பொண்ணோட ஃபிசிக்கல் வயலேஷன், செக்ஷுவல் வயலேஷன், அந்த பொண்ணை இவென்ச்சுவலி ரேப் வரைக்கும் நான் போச்சு. ஸோ அதனால தான் இந்த விஷயமே வந்து ரொம்ப பரபரப்பாக போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலை வீசி தேட ஆரம்பித்தாங்க. அண்ட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் ரிச்சர்ட் ஸ்டுவர்ட் அப்படின்ற ஒருத்தர் ஒரு கால் சென்டரில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, அவர் வந்து பிடிச்சிருக்காங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா புது புது காலிங் கார்ட்ஸில் இருக்கு, அடிக்கடி வந்து இந்த மாதிரி ரேண்டமான கால்ஸ்லாம் பண்ணி எல்லாருமே ஸ்கேம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸில் நடந்திருக்கு. மெக்டானல்ட்ஸில் இதே மாதிரி ஸ்டோர் மேனேஜரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோனா சம்மர்ஸ். அண்ட் வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்டோரில் இருக்க ஒரு பில்லிங் கவுண்டர் இருந்த ஒரு பொண்ணு, ஒரு 19 to 20 ஓல்டாக இருந்த ஒரு பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆக்வான். ஸோ இந்த 19 பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி கூட்டிகிட்டு வந்து ஸ்ட்ரிப் சர்ச் பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா தவறான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சனும் ஒருத்தர் இன்வால்வ் ஆகிறாரு, என்னென்னா அந்த ஸ்டோர் மேனேஜரோட ஒரு ஃபியான்சி, அவங்களும் வந்து அந்த இடத்துல வராங்க. அண்ட் அவர் தான் சொல்ல போனால் வந்து லாய் ஆக்வான் அப்படின்ற பொண்ணை வந்து ரேப்பே பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து காம்ப்ளைன்ஸ் அப்படின்ற விஷயத்துல தான். இந்த மூவியோட ஆக்டர் மேக், அதாவது ரியல் லைஃப்ல இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா மூவியில வந்து பாத்தீங்கன்னா பெக்கி அவங்களோட ஸ்டோர் மேனேஜர் சாண்ட்ரா ஃப்ராம் மேல வந்து ஒரு லாசூட் ஃபைல் பண்றாங்க. அதே
அதே மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்லையும் ரியல் லைஃப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லாய் ஆகுமான் அப்படின்ற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 19 வயசு பொண்ணு, அவங்களோட ஸ்டோர் மேனேஜர் மேலேயும் சரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் செயின் மெக்டானல்ட்ஸ் மெக்டானல்ட்ஸ் மேலே $100 million ஒரு லா சூட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்தையும் மெக்டானல்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லா சூட் ஃபைல் பண்ணுறாங்க. பட் அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்ன இருக்குன்னா மெக்டானல்ட்ஸ்ல இதே மாதிரி சம்பவம் 2 தடவை நடந்திருக்கு, அது யூஎஸ் கண்ட்ரியில் வேறு வேறு ஜாயின்ட்ஸில். பட் மெக்டானல்ட்ஸ் வந்து இதுக்காக வந்து எந்த விதமான ப்ரிகாஷனும் எடுக்கல. அண்ட் அவங்க மெக்டானல்ட்ஸோட ஜாயின்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டோர் மேனேஜர்ஸ் கிட்டையும் சரி ரீஜனல் மேனேஜர்ஸ் கிட்டையும் சரி எந்த ஒரு விதமான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணவே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெக்டானல்ட்ஸ் மேலே கேஸ் போடுறாங்க. ஆனால் மெக்டானல்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கேஸ் வந்து ரெபியூட் பண்ணுறாங்க. என்ன நாலு ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. நம்பர் 1 ரீசன் வந்து என்னன்னா இவங்க மேலே டோனா சம்மர்ஸ் அவங்களோட ஸ்டோர் மேனேஜர் வந்து ஸ்ட்ரிக்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எந்த விதத்தையும் மெக்டானல்ட்ஸோட மேனுவலில் கிடையாது, இது வந்து அந்த ஸ்டோர் மேனேஜர் அவங்களோட பர்சனல் அத்தாரிட்டியில் பண்ண விஷயம், இதுக்கு வந்து மெக்டானல்ட்ஸ் வந்து எந்த விதத்துலேயும் வந்து லைபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது விஷயம் வந்து என்னன்னா நிக்ஸ் அப்படின்றவர் வந்து அவங்க டோனா சம்மர்ஸோட ஒரு ஃபியான்சே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் தான் செக்ஷுவலி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வயலேட் பண்ணுறாரு லாய்ஸ் ஆகுமான. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து கம்பெனியோட எம்ப்ளாயே கிடையாது, அதனால வந்து எந்த விதத்துலையுமே வந்து அவர் வந்து அவர் கம்பெனியோட எம்ப்ளாயே இல்லாத போது அவர் இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்த நடந்துக்குது, எப்படி வந்து மெக்டானல்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த யூஎஸோட லா பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து தன்னோட எம்ப்ளாயர் மேலே வந்து கிரிமினல் லா சூட் வந்து போட முடியாது, அவங்கள வந்து சூ பண்ண முடியாது. ஸோ இது மூணாவது பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. 4வது பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லோயஸ்ட் ஆகுபான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருந்துச்சு நோ சொல்லி அவங்க தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து அவங்க விலகிறதுக்காக, பட் அவங்க வந்து அது காம்ப்ளை பண்ணிட்டு தான் இருந்தாங்களே தவிர அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பரவாயில்ல போனால் போகுதுன்னு சொல்லிட்டு $100,000 வந்து காம்பன்சேஷனாக கொடுத்துருக்காங்க. ரியல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆகுபானும் அதே மாதிரி மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கியும் ஏன் தன்னை வந்து அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிக்கல, ஏன் வந்து அவங்க அந்த ஆஃபீஸர் சொன்னதுக்கு வந்து எல்லாத்துக்குமே காம்ப்ளை பண்ணாங்க அப்படின்னு ஒரு நம்ம மனசில் ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. ஆனால் வந்து அதுக்கு ஒரு சிம்பிளான ரீசன் எப்படின்னு சொல்ல போனோம்னா இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணுங்கள் நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸே கரெக்டாக இருக்கு, நம்ம ட்ரங்க் அண்ட் டிரைவ் கூட கிடையாது, ஆனால் நைட்டு 11-12 மணிக்கு பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வண்டி நம்மளை மறக்குச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம மனசில் ஒரு சின்ன பயம் வரும், ஏன்னா போலீஸ் வண்டி நம்மளை நிறுத்துது ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் வரும். இது நம்மளுக்கே இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு 19 வயசில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து மிரட்டுறாரு உன்னை வந்து ஜெயிலில் நான் போட்டுடுறேன் அப்படின்றபோது அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்கும், கண்டிப்பாக பயம் தான் இருக்கும், எதுனாலும் பரவாயில்ல நம்ம இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவோமே இன்னைக்கு இந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சுடுவோமேன்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜர் மைண்டில் ஓடிட்டு இருக்கும், அவங்களோட மெச்சூரிட்டி அந்த லெவலுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டோரில் இருக்க பர்சன்ஸ் இந்த ஸ்டோரில் அவங்களோட கலீக்ஸாக இருக்கட்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மேனேஜராக இருக்கட்டும் ஏன் இவங்க யாருமே வந்து அந்த ஆஃபீஸர் டேனியல்ஸ்க்கு வந்து இந்த படத்தில் நோ சொல்லவே இல்லை, ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்காட்டுக்கு வந்து ஏன் நோன் யாருமே சொல்லவே இல்லைன்னா சேம் அதே ரீசன் தான், ஒரு ஆதாரிட்டேட்டிவ் ஃபிகர் தான். நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் பர்சனாக இருக்கட்டும் ஒரு மிலிட்டரி பர்சனாக இருக்கட்டும் இவங்களாம் ஆதாரிட்டேட்டிவ் ஃபிகராக தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஸோ இவங்க ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம அதுக்கு பணிஞ்சு போகிறதா நினைப்போமே தவிர அதுக்கு வந்து மறுக்கேள்வி நம்ம யூஸ்வலாக கேட்க மாட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இந்த படத்தில் ரொம்பவே வெளிப்படையாகவே காட்டியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறையவே அடல்ட் கண்டென்ட் நிறையவே இருக்குது, ரைட் ஃப்ரம் ஸ்ட்ரிக்சர்ஸ் டு மெனி அன்ஸ்பீக்கபிள் திங்ஸ் இந்த படத்தில் இருக்குது, டைரெக்டாக சொல்ல முடியாது, இது கண்டிப்பாக பார்த்தா தான் தெரியும். இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மைனர்ஸ் பிலோ 18 நோ இந்த படம் பார்க்கக்கூடாது, பட் அபோவ் 18 இருந்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய படம் கூட தான். ரீசன் என்னென்னா எந்த இடத்துல வந்து நம்ம காம்ப்ளை பண்ணணும் எந்த இடத்துல நம்ம காம்ப்ளை பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நல்லா வெளிப்படையாகவே நம்மளுக்கு காட்டுது. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற ஃபீமேல் கொலீக்ஸாக இருக்கட்டும் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க கிட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கலி வந்து ஒரு ஆத்தரிட்டேட்டிவ் ஃபிகர் வந்து அவனை வந்து காம்ப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னா நோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்ல சொல்லுங்கள். ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இது யூஎஸில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து அந்த லெவலுக்கு தான் மாறிட்டு வரும். இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாருமே வந்து ஸ்டோர்ஸில் அது மாதிரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த மூவி நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோ நீங்கள் ஃபியூச்சரில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இதே மாதிரி இன்னொரு மூவி ரெக்கமெண்டேஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே பத்திரமா இருங்க, ஸ்டே ஹெல்தி ஸ்டே சேஃப். உங்ககிட்ட வீடியோ பெறுவது உங்கள் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.